அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மம்ஷான் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, குக்குத் கோமலியில கனி அவங்க செஞ்ச கோல்ட் பால் பூரி ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு கப் பால் எடுத்திருக்கேன், நல்லா காய்ச்சின பால் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சை பால் ரா மில்க்ல வந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கோயா சேர்த்துருக்கேன், ஸ்வீட் கோயா. இப்போ நல்லா வந்து மெல்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காக எல்லோவிஷ் கலரில் வரும். இப்போ இந்த கலரில் தான் இருக்கும், இந்த ஸ்டேஜில் தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு நல்லா அது பொங்கி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும், அந்த பால் வந்து கொஞ்சம் முக்கால்வாசி குறையிற மாதிரி இருக்கும். பாருங்க, எல்லோவிஷ் கலரில் தெரியுதா. இப்போ வந்து நான் நட்ஸை வந்து பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கோர்ஸ் அரைச்சி வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, இது மூணுத்தையும் கோர்ஸ் அரைச்சி எடுத்திருக்கேன். அதுலேருந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு, நல்லா திக்காக இருக்குது. இந்த லாஸ்ட் டைம் வந்து நான் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிடுறேன், நல்லா மெல்ட் ஆகிடும். இப்போ நம்ம நல்லா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இப்போ நான் 7 to 8 பானிபூரி எடுத்திருக்கேன், பானிபூரி அப்பளம் எடுத்திருக்கேன். இது வந்து கடையில் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், கேட்டு பாருங்கள் பானிபூரி அப்பளம்னு. இப்போ நான் எண்ணெயில் வந்து நல்லா அதை ஃப்ரை பண்ணிடுறேன். போட்ட உடனே வந்து நீங்கள் ஸ்பேச்சில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைனா ரொம்ப வந்து டார்க் ஆகிடும், ரெண்டு சைடும் நம்மளுக்கு சேமாக வந்து வேகாது. இப்போ பாருங்க, கரெக்டான ஷேப்பில் வந்துருச்சு, கலரும் சேம் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம அதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் வந்து நான் நாட்டு சர்க்கரை அப்புறம் நம்ம பவுடர் பண்ணியிருந்தேன் நட்ஸ் பவுடரையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சா அந்த பானிபூரி அப்பளம் அதில் லைட்டாக நான் ஹோல்ஸ் போட்டுட்டு உள்ளே அந்த ஸ்டஃபிங் வச்சிடலாம். பாருங்கள், நீட்டாக வந்து எல்லா ஸ்டஃபிங்கும் நான் ஸ்டஃப் பண்ணிட்டேன். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணல அந்த பாயாசம், கனி வந்து அதெல்லாம் பாயாசம் தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. மேலேயே நான் எல்லா பாலையும் ஊற்றிடுறேன். இதுக்கப்புறம் முந்திரி அண்ட் பிஸ்தா வந்து நான் லைட்டாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். மேலே வந்து கொஞ்சமாக நம்ம வந்து சாஃப்ரான் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாயசம் செய்யும் போதே அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த ரெசிபிஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல் நிறைய குக்வித் கோமலி ரெசிபிஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அது ஒரு தனி பிளேலிஸ்ட்லேயே நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த குக்வித் கோமலி ரெசிபிஸ்லாம் வேணும்னா லாஸ்ட் எண்டிங்கில் நான் அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அது போல் மாஸ்டர் செஃப் ரெசிபியும் நான் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை பை, சீ யூ, டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.